ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் கழிச்சு மாணிகை வந்து எழுந்து வந்து பார்த்தா ஃபுல்லாக பனி பெஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லோரும் எங்கள் தம்பிகள்லாம் எப்படினா கிறேன் நல்லா கிறீங்களான்ட்டு இங்கே ஒரு பேய் வரும் பாருங்கள், பாருங்கள் ஏய் மாதிரி முள்ளாக நடந்து எப்படி வராங்களோ. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணாங்க, வீடியோவே நல்லா இல்லை என்ன எப்படி பண்ணுறான் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல சேனலை தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்கும், நமக்கான ட்ரெயின் வரணும்னா பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணி தான் அப்படின்னு விஜய் சார் சொன்ன மாதிரி என்றைக்குமே விட்டுற மாட்டேன் அதான் சொல்லிட்டுருக்குல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், பார்க்குறவங்க பாருங்கள், இஷ்டம் அதை விட்டுருங்க அவ்வளோதான். பின்னாடி நிறைய பேர் பேசுகிறாங்க என்ன இப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்க அப்படி இப்படின்ட்டு. அவே டாபிக் விட்டுறலாம். மாணிகை எழுந்து வந்துட்டு எங்கள் அப்பா கணக்குட்டியெல்லாம் பிடிச்சேன், இங்கே பார்த்துட்ருக்கேன், எங்கள் அப்பா பிடிச்சின்னு போயிருக்கேன். அதுதான் புது பையன், புதுசாக வந்திருக்காரு, அந்த 1 week தான் ஆகுது. மொத்தம் இப்போ 6 பேர் இருக்காங்க இவனுங்க. சாணியெல்லாம் வரட்டு க்ளீனாக மொத்தம் பெருக்கி வரணும். எப்படி அழுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள், எல்லாம் கோமி ஃபுல்லாக பெஞ்சு சீமாடு வச்சுருக்கிற கூட அப்படி இருக்காது. எல்லாமே எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் எவ்வளோ ரெடி பண்ணாலும் அப்படியே வச்சுனே இருப்பாங்க. அழுக்கு பண்ணுறேன் ஒரு வழியை மொத்தம் க்ளீன் பண்ணி பெருக்காச்சு. பில்லெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எப்பவுமே பில்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெயில் உடஞ்சானே இந்த மாடு இருக்கு பாருங்கள், அந்த கொம்பு கூட எங்கள் அப்பா தான் வச்சு விட்டுது கோவத்தில், அது சாப்பிட்றோம் நெல்ல மாடு. அந்த மாதிரி நெல்ல மாடு எல்லா ரோட்லேயும் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா அது சாப்பிட்றோம், அதுக்கான குட்டி தான் அங்கே ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து ரோட்டில் விழுந்துருக்கு, எல்லாமே விட மாட்டேன் நான், எப்போ இருந்தாலும் ரோட்டில் எது மாதிரி சாணி விழுந்தாலும் எடுத்துன்னு போயிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து 100 meters நடந்து போனோம், ரொம்ப கஷ்டாயிடுச்சு. ஒரு மாதம் வேலை செய்ய வந்து செஞ்சிங்களேன்னா வழி தெரியல, அந்த மாதிரி தான் இதுவும் ரொம்ப வழியாக இருந்துச்சு. பாருங்கள் இவ்வளோ இருக்குது கிளைமேட், இந்த மாதிரி கிளைமேட் பார்த்து ஒரு 1 month ஆச்சுன்னா இதுதாங்க வாழ்க்கை. செம்ம சந்தோஷமாக இருக்குது வில்லேஜில், எப்பவுமே டவுனில் வீட்டை பார்த்துனே அங்கே யார் இந்த வீட்டில் ஜெட்டி காய் போடுறது, அந்த வீட்டில் என்ன குழம்பு பண்ணுறாங்கன்னு அது தூங்கி பார்க்க வாசனை அதுதான் இருக்குது. பட் இங்கே வந்துட்டிங்களேன்னா இந்த ஆடு மாடு கோழி இது கூட ஒரு ரேப் டான்ஸ் தான் போட்டோம். நம்ம சின்ன பையன் அவன் ஃபஸ்ட்டு அன்னைக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு 1 month முன்ன அவன் கிட்டேயே வரமாட்டேண்ணா, இப்போ டக்க மாட்டான் நம்மக்கிட்ட. நெக்ஸ்ட் வந்து குறை இது எங்களுக்கு தான், இதெல்லாம் பெருக்கி வாட்டோம். ஒரு வழியாக பெருக்கி வாரி எத்தனை போனோம். அப்போ நீங்கள் லாங் ஷாட்லேருந்து பார்த்துருப்பீங்க, இப்போ பாருங்கள் அன்றைக்கி நீங்கள் லாஸ்ட்டு 1 month இது நட்டுநிற்கு பார்த்துக்கோங்க, இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கோம், சூரியன் மொழிச்சு வர்றது. இந்த காட்சியெல்லாம் டவுன்லேருந்தான் கிடைக்காது நாம, ஏன்னா நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு தூங்கிட்டு மார்னிங் 8 மணிக்கு எழுந்து ஆஃபீஸ் போகிறது, கரெக்டாக 8:30 எழுந்துட்டு 10 minutes குளிச்சுட்டு 10 minutes சாப்பிட்டு கரெக்டாக போயிடணும் நான். பட் இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அதுக்கு மார்னிங் 7:30 எனக்கு தொண்டை கங்கிடுச்சு. மாடு இருந்தால் நம்ம இந்த ஒர்க்குக்கு போனால் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், பட் மாடு இருந்தால் 3 times 4 times போட்டு இங்கே குளித்து போடணும், தட்டு போடணும். ஒரு வழியும் சாணியெல்லாம் வாரிட்டு நெக்ஸ்ட் வந்து தட்டு அறுத்துன்னு போய் போடலாம் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் அத்தனைன்ட்டு. இது போன லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இதுவும் சின்னசாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துட்டுருக்குன்ட்டு. அது மாதிரி தான் நம்ம எப்போ பெரிய ஆளாகவும்னு தெரியாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் இந்த தட்டு மாதிரி நாமளும் பெரிய லைட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஆகர்ஷண சக்தி இருக்குல்ல, அது மாதிரி தான். பொருள் மொத்தம் அறுத்து எடுத்துன்னு போகணும், மொத்தம் அறுத்து எவ்வளோ அறுத்துன்னு போனோன்னா 6 மாடு இருக்குல்ல, 6 மாட்டுக்கு 2 வேலைக்கு அறுத்துன்னு போனோம். இது ரொம்ப நாள் வேலை செய்யறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு கை ஃபுல்லாக வலிச்சு சுற்றி எங்கள் தம்பி கிட்ட நீ கொஞ்ச நேரம் அறுத்தமேன்னு. இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் நம்ம வாழ்க்கையில், ஏன்னா இது நம்மளை எதுவுமே எதிர்பார்க்காத ஒருத்தர் வருவாங்க பார்த்தீங்களா. இவர் அப்படி தான், இவர் வந்து எங்களுக்கு எப்பவுமே வேலை செஞ்சு கொடுப்பார். பட் நான் எப்பவுமே அவங்களுக்கு வேலை செஞ்சதில்லை, ஆனாலே அவர் எப்பவுமே எடுத்துக்க மாட்டார், நான் எதுவுமே வாங்கி கொடுத்துருந்தில்ல அவருக்கு, எதனா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாலே மானான்னு சொல்லுவார். எனக்கு கூடியே தான் இருப்பார், ஒரு ஒருத்தர் கூடியே இருப்பாங்க பார், ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு தம்பி மாதிரின்னு நினச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு எல்லாம் அறுத்து முடிச்சுட்டு தூக்கின்னு போனோம், ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுங்க அசல் என்ன. நெக்ஸ்ட்டு ஷாட்டில் பார்க்குங்க, இந்த ஷாட்டில் பாருங்கள் அங்கே தூக்கின்னு போயிட்டுருக்கேன், இங்கேருந்து முடி வலிக்கல ஆவலை இத்தனை போயினே இருக்கேன், எப்படா ஒரு டெஸ்டினேஷனுக்கு தான் போயினா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியே இருந்தேன், போகிறேன் போகிறேன் இல்லை இங்கேலாம் நெல்காயில் விட்டால் எங்கள் அப்பா வர திட்டினா பார்த்துனே இருந்தார்.
ஒருவேளை கஷ்டப்பட்டு எத்தனை அந்த அங்கே போட்டு ஃபஸ்ட்டு மாடகை பிடிச்சினா அந்த இதுதான் சொன்னல எங்கள் அப்பா தான் வச்சு விட்டாரு. இதெல்லாம் நடக்கும். பல எறும்புச்சாமானத்துக்கு பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் ஒரு அண்ணா வந்தார் இப்போ தெரியுமாருங்க. அப்படிதான் ஒருவேளை ரெண்டு பசங்களும் அவுத்து பிடிச்சின்னு போனோம். நாங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கு இது வேற ஆள் கட்டம் தான் வாங்கினோம். ஏன்னா எங்கள் இருந்து ஒன்று செத்துருச்சு, அதனால் இதை வாங்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் மிஷினும் ஓட்டலாம். பாய்.